வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் வச்சுருக்க ஒரே ஒரு செடி தான். இந்த செடியில் எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் செடியும் பூ பூக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனகாம்பர செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு விதமாக வளர்க்கலாம். ஒன்று விதைகள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிளைகள். ஃபஸ்ட் டைம் கனகாம்பர செடி நீங்கள் போடும்போது விதைகளை வந்து நாற்றுகளாக தான் விடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கத்திரி, மிளகாய் இதெல்லாம் நாற்று விடுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் போடணும். போட்டுட்டு செடி ஒரு 1 இன்ச் வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக பேக்கில் வைக்கணும். இதை ஒரு செடி இருந்தாவே போதும், அதோடைய விதைகள்லாம் தானாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அங்கங்கே முளைச்சி வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி கூட தானாக வந்த செடி தான் இது. அடுத்தது நீங்கள் இந்த செடிங்களை வந்து கிளைகளை உடச்சி எடுத்து வந்து நட்டிங்கன்னா கூட புழுத்து வரும். ஸோ விதைகள் மூலமாகவும் இது, கிளைகள் மூலமாகவும் இது வந்து நம்ம வர வைக்கலாம் அந்த கனகாம்பர செடி. என்னுடைய செடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்து ரெண்டே ரெண்டு செடி நர்சரியிலேருந்து 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த செடிகளில் இருந்து தான் இப்போ எனக்கு இத்தனை செடி வந்திருக்கு. அதுவும் நான் எதுவும் சீடெல்லாம் போடலை, அதுவே வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு அங்கங்கேயே வந்துட்டுருக்கு. செகண்ட், மண் கலவை. மண் கலவை வந்து எல்லா செடிக்கும் என்ன மண் கலவை கொடுக்குறீங்களோ அதே தான். ஆனால் என்னென்னா ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ மற்ற செடிங்களுக்கு வந்து ஒரு 10% எரு வந்து கலக்குறீங்க மண் கலவையில், அப்படின்னா இந்த கனகாமர செடிக்கு மட்டும் 20% எரு கலக்கணும் நீங்கள். ஸோ இந்த செடிக்கு கொஞ்சம் எரு அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லாவே பூ பூக்கும். தேர்டு முக்கியமானது என்னென்னா, கனகாம்பர செடிக்கும் வந்து வெயில் கண்டிப்பாக தேவை. வெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக பூ பூக்கும், நிழலை வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பூக்காது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட மல்லிச்செடி மாதிரி தான், இதையும் வந்து நீங்கள் வெயிலில் தான் வைக்கணும். ஃபோர்த்து, இப்போது வந்து நீங்கள் தொட்டியில் உங்கள் செடியை வைக்கிறீங்க அப்படின்னா பெரிய தொட்டிங்க வச்சிங்கன்னா அதில் வந்து நிறைய கிளைகள் வந்து பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து சின்ன தொட்டியாக வச்சிங்கன்னா கிளைகள் வந்து அதிகமாக வராது, பூக்கள் கம்மியாக தான் இருக்கும். ஃபிஃப்த்து, கனகாம்பர செடி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூ பூக்கும், பூத்து முடித்த உடனே அந்த இடத்துல வந்துட்டு அது விதைகள் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த விதைகள் தேவைன்னா அப்படியே விட்டுடுங்க, அதாவது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, 1, 2 அப்படின்னு விட்டுட்டு மற்ற தேவையில்லாததெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எடுத்துடணும். ஏன்னா இப்போ அது அப்படியே செடியிலே இருந்துச்சுன்னா அதனுடைய செடியுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கும் வேஸ்ட்டாக போய் பூ வந்து கம்மியாக பூக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ இதை மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து விதைகள் தேவைன்னா விட்டுடுங்க, இல்லாததை வந்து நீங்கள் எடுத்துடுங்க, இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடுங்க. நம்பர் 6, உரம். உரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் எருவோ இல்லை வந்து வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா கம்போஸ்ட், இப்போ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று 2 மாதத்துக்கு அதுவும் நீங்கள் அடி உரமாக கொடுத்தாவே போதும் இதுக்கு. அடுத்தது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி கழுவுற தண்ணியை வச்சு ஒரு 3 நாள் புளிக்க வச்சு அதுக்கு கூட எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நார்மல் தண்ணியை கலந்து இதுங்களுக்கு வந்து வேர்பகுதியிலே ஊற்றி விடலாம். இன்னும் வந்து என்ன அதிகமாக மொட்டை எடுத்து நமக்கு பூக்க ஹெல்ப் பண்ணும். நான் அதுதான் இதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் 7, பூச்சி தாக்குதல். கனகாமர செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது. அப்படியே ஒரு பூச்சி தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மற்ற செடிகள்ல இருந்து மாவு பூச்சி மட்டும்தான் இது வந்து அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி மாவு பூச்சி வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தேன்மோர் கரைசல்லே வந்து அது கண்ட்ரோல் ஆகிடுது. அதுவும் கனகாம்பரம் செடியில் பார்த்தீங்கன்னா தேன்மோர் கரைசல் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போதே அந்த மாவு பூச்சி வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடுது. மற்றபடி வந்து வேற எதுவும் இருக்காது பூச்சி தாக்குதல் பொறுத்த வரைக்கும். கனகாம்பர செடியில் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னென்னா, மண் வந்து திடீர்னு இறுகிடும், அதாவது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். தண்ணி வந்து நம்ம விடும்போது என்ன ஆகும், டைட்டாக இருக்கும், வெளியில் வந்துடும் தண்ணி. செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எல்லோஷ் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படியே வாடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து மண்ணை வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அடி உரமாக எருவோ இல்லை வெர்மி கம்போஸ்ட்டோ ஒரு கைப்பிடி போட்டுட்டிங்கன்னா அது சரியாயிடும், அவ்வளோதான். வேறு எந்த இஷ்யூமே இதில் வராது. ரொம்ப வளர்க்குறதுலேயே ரொம்ப ஈஸியானது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனகாமர செடி. ஏன்னா இதில் பூச்சி தாக்குதலும் கிடையாது, அதிகமாக உரம் கொடுக்கணும் அவசியம் இருக்காது, அது மண் பூத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. மாடித்தோட்டத்தில் கனகாமர செடி இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல பூ பூத்துக்கிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.